கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆர்எஸ் கேமிங் அப்டேட்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த மோடோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் வந்து பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன் என்எல் மோடு ஃபைனல் ரிவ்யூஸ் அதிலும் பார்த்தீங்கன்னா. ஸோ அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் 95%, ஸோ அந்த மோடு அந்த ஃபினிஷ்டு, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணி பஸ் சிமுலேட்டர் இன்டர்நேஷனல் கேமில் இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பஸ் சைடில் கொண்டு வருது, ஸோ எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுங்க. ஸோ அப்போ தான் 40 வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்பி சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ வாங்க வீடியோலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன் நியூ என்எல் டிஎன் பிரைவேட் பஸ் மோட் ஃபார் பஸ் ஐடி V3.7.1 டவுன்லோட் நோ மோட லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட், ஸோ அதுக்கு லிவரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் மோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஷேர் மோட் ஸ்விங் லிங்க். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்வேர்டு இன் வீடியோன்னு இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் தான் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த ஷேர் மோட்ஸ் லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதுக்கு மேலே வந்தோம்னா பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து போட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கும். இப்போ நீங்கள் கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு ஒரு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்எல் பிஏ6. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜிஆர் கார்டு ஆப்னு ஏற்றணும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜிஆர் கார்டு ஆப். அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்எல் பிஏ6னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாங்களும் மார்க் பண்ணி காட்டுறேன், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது, இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பாஸ்வேர்டு வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து பேப்பர் ஃபைல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பஸ் ஐடி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் மோட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே கிரீன் கலர் பேஸ்ட் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கேமு கலர் போனீங்கன்னா வந்துடும் என்எல் பிஎஸ்6 பஸ் ஐடி மோடு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.